அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிற நண்பர்களே, அது காரணம் இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வர்றதுனால தான். பீகாருடைய முதல்வரான நிதிஷ்குமார் பெண்களை பற்றி அவதூறுன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க வகையில் அந்த மாநிலத்துடைய சட்டசபையிலே பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் இன்றைக்கு இந்தியாவையெல்லாம் தாண்டி வெளிநாடுகளில் உலகம் முழுவதும் பயங்கரமான எதிர்ப்புக்கு உள்ளாகி இருக்குது, பயங்கரமான ஒரு கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்குது. நிதிஷ்குமார் அப்படி என்ன பேசினாரு? அவர் பேசியதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரமா எதிர்த்திருக்கிறாரு, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, நிதிஷ்குமாரை வெளுத்து வாங்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டை சேர்ந்த பல பிரபலங்களும் கூட நிதிஷ்குமாருடைய கருத்துக்கு எதிராக வன்மையான தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது சரி, பீகாருடைய முதல்வரான நிதிஷ்குமார் அவங்க மாநில சட்டசபையிலேயே பேசினார் வேற சொல்றீங்க. அப்படி என்னங்க சார் பேசினாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை தெளிவாக எந்த அளவுக்கு அதை நாகரீகமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாகரீகமான விதத்தில் அதை நான் சொல்றேன் நண்பர்களே. வாங்க வீடியோக்கு போகலாம். நேற்று முன்தினம் பீகாருடைய சட்டசபையில் பேசிய அந்த மாநில முதல்வரான நிதிஷ்குமார் பெண்களை பற்றிய சில அவதூறான கருத்துக்களை வெளியிட்டாரு. அவர் குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசிக் கொண்டிருந்த போது என்ன சொல்லியிருக்கிறாரு? குடும்ப கட்டுப்பாடின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்ல ஆரம்பிச்ச மனுஷன் என்ன சொல்லியிருக்கிறாரு? பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை செய்வது பெண்கள் தான், ஆண்கள்னால தான் குழந்தைகள் அதிகம் பிறக்குதே அப்படின்னாலுமே கூட இதுல பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த மனுஷன் அதற்கு பிறகு பல விஷயங்களை ஒரு சட்டசபைன்னு கூட பார்க்காம அருவருப்பான பல விஷயங்களை அவர் பேசியிருக்கிறாரு. ஒரு கணவனும் மனைவியும் உடலுறவு கொள்ளும் போது அந்த உடலுறவின் போது கணவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமையும் தைரியமும் பெண்களுக்கு இருக்க வேணும், பெண்களால் அதை செய்ய முடியும். உடலுறவின் போது கணவனை கண்ட்ரோல் பண்ணுவதால் பெண்கள் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதிகப்படியான குழந்தைகள் பிறக்காமல் தடுக்க முடியும். இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாருங்க மனுஷன். இன்னும் கூட ரொம்ப வல்கராலாம் பேசியிருக்கிறாரு. நாம் அந்த லெவலுக்கு நிதிஷ்குமார் அளவுக்கு, இண்டி அலையன்ஸில் இருக்கிற நிதிஷ்குமார் அளவுக்கு நாம் இறங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவர் பேசியதுடைய சாராம்சம் இதுதான். அதற்கு அவர் இதோட இன்னொரு விஷயத்தை வேற லிங்க் பண்ணியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, படித்த பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி சமயங்களில் அவங்க கணவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால தான் படிப்பு ரொம்ப அவசியம், பெண்களுக்கு படிப்பறிவு அதிகமாச்சுன்னா இதனால தான் ஜனத்தொகை குறையும், பிறப்பு விகிதம் குறையும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார் மனுஷன். இந்த விஷயம் வெளியான உடனேயே இந்திய அலையன்ஸில் இருக்கிற இதான் புதுசா கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களே, I.N.D.I. அப்படின்னு அந்த இண்டி கூட்டணியில் இருக்கிற லல்லு பிரசாத் யாதவுடைய மகனான தேஜஸ்வி யாதவ் இதுக்கு சப்போர்ட் வேற பண்ணி பேசியிருக்கிறாரு. நிதிஷ்குமார் எவ்வளவு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்கிறாருங்கிற ரேஞ்சுக்கு இந்த தேஜஸ்வி யாதவ் வேற அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தோடனே இது பயங்கர பூதாகரமாக மாறிவிட்டது. பெண்களை இழிவுபடுத்தி, பயங்கரமாக இழிவுபடுத்தி இவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயத்தை நிதிஷ்குமார் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் NCW தானாக முன் நிதிஷ்குமாருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் நிதிஷ்குமார் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டிய இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. இது போக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது அந்த 5 மாநில கேம்பெயினில் இருக்கிறார் இல்லையா, 5 மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கார் இல்லையா, அங்கே பேசும்போது நிதிஷ்குமாரை பயங்கரமாக வெளுத்து கட்டியிருக்கிறாரு. யாரால தாங்க தாங்க முடியும் இவ்வளவு அருவருக்கு தக்க விஷயங்களை சட்டசபையில் ஒரு மாநில முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னாக்க அவர் எவ்வளவு தரம் தாழ்ந்த மனிதனாக இருக்க வேணும் அப்படின்னு நமக்கே தோணும் போது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரியாதா? நிதிஷ்குமார் எவ்வளவு தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறாரு பாருங்க, பெண்களை எப்படி இழிவுபடுத்தியிருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் இந்தியா மட்டும் இல்லை, இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்குது. ஆனால் இந்த விஷயத்துக்கு இதுவரைக்கும் வாயை திறக்காம அப்படியே வாயில ஏதோ ஃபெவிகால போட்டு ஒட்டன மாதிரி உட்கார்ந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்குதே, அது எதுன்னா I.N.D.I. கூட்டணி. இந்த இண்டி கூட்டணி மக்கள் மட்டும் இதுவரைக்கும் இந்த விஷயத்துல வாயே திறக்கல. இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்த எத்தனை பெண்கள், எத்தனை பெண் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள்லாம் பாராளுமன்றத்தில எல்லாம் போய் பெண்ணுரிமைக்காக எப்படியெல்லாம் குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இவங்கெல்லாம் வாயே திறக்கலை. பார்த்துக்கோங்க, இண்டி கூட்டணியுடைய லட்சணம் இந்த லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் உட்பட பலரும் இண்டி கூட்டணி தலைவர்களை விட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையே அமெரிக்காவை சேர்ந்த பிரபல பாடகியான மேரி மில்பன் அப்படிங்கிறவர், இவர் ஒரு ஆப்ரோ அமெரிக்கன். அவர் இந்த விஷயத்தில் ஒரு ட்வீட்டை வெளியிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பெரிய அளவில் வைரலாக அந்த ட்வீட் போயிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க, இந்தியாவில் இவ்வளவு அருவருக்கத்தக்க வகையில் பெண்களை இவ்வளவு கேவலப்படுத்தி இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு இந்தியாவுடைய ஒரு மாநிலமான பீகார் அப்படிங்கிற மாநிலத்துடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த விஷயத்தில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நான் வெகுவாக பாராட்டுகிறேன். வெகுவாக அவரை உயர்வாக நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் எப்போதுமே பெண்களை உயர்வான இடத்துல வைத்து அழகு பார்க்கிறவரே. இந்தியாவுடைய தற்போதைய ஜனாதிபதியான மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்களை அவர் இந்தியாவுடைய மிக உயரிய பதவியான ஜனாதிபதியாக உயர்த்தி அவர் அழகு பார்த்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு அவங்க கட்சியிலையும் சரி அவங்க ஆட்சியிலையும் சரி பல முக்கிய பதவிகளை கொடுத்திருக்கிறாரு, பல முக்கிய அமைச்சர் பதவிகளை கொடுத்திருக்கிறாரு. இப்படி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்களை உயர்த்தி பிடிக்கிற ஒரு தலைவர் இருக்கிற அதே நாட்டில் தான் இப்படி நிதிஷ்குமாரை போன்ற பெண்களை இழிவுபடுத்துறவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் மேலும் ஒரு படி போய் நிதிஷ்குமாருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னாக்க பீகாரில் ஒரு பெண் முன் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிட வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன, நான் ஒரு இந்தியனாக இருந்திருந்தால், நான் இப்பொழுது இந்தியாவில் இருந்திருந்தா நான் கண்டிப்பாக பீகாரில் போய் நிதிஷ்குமாருக்கு எதிராக நான் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை நண்பர்களே, உலக அளவில் பல பெரும் தலைவர்கள், குறிப்பாக பெண் தலைவர்கள் பலரும் நிதிஷ்குமாருக்கு கண்டனம் தெரிவித்து வர்றாங்க. அதே போலதான் இந்தியாவிலையும் தலைவர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் கூட நிதிஷ்குமாருடைய இந்த கூற்றுக்கு பயங்கரமான கண்டனங்களை தெரிவித்து வர்றாங்க. இந்த கண்டனங்களை தொடர்ந்து நிதிஷ்குமார் இதற்கு மன்னிப்பு கோரி இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர் பட்டும் படாம ஒரு மன்னிப்புங்கிற பேரில் உன்னை கேட்டிருப்பது திருப்தி அளிக்கவில்லை அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் அதோடு அடங்கவில்லை, மேலும் மேலும் இது பூதாகரமாக பெரிதாய்கொண்டே இருக்குது நண்பர்களே. இந்த விஷயத்தை பற்றிய, பெண்களை பற்றி நிதிஷ்குமார் அவர்கள் பேசியதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.